இவ்வளோ பேரிகேட் போட்டு இத்தனை காவல்துறைக்கு வச்சிருக்கிறீங்கன்றது எனக்கு புரியல. நாங்கள் ஒன்றும் பிரியாணி திருடல் அல்ல கலவரத்தை நடத்துவதற்கு. இன்னும் எங்களுக்கு நீங்கள் மரியாதை செலுத்த வேண்டும் என்றால் இந்த காவல்துறை போதாது, கப்பல் படையையும் விமானப்படையும் சேர்த்து அழைத்து வாருங்கள். இது என்ன நாட்டில் ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு கூட இவ்வளவு நெருக்கடி ஏன் வழங்குகிறது அரசு? இவ்வளவு தூரம் ஒரு நெருக்கடியை வழங்க வேண்டிய தேவை ஏன் வருகிறது? காவல்துறை அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டு இயங்குகிறதா, அல்லது இந்திய அரசு சொல்லக்கூடிய கட்டுப்பாடுகளுக்கு குறிப்பாக பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிறதா என்கின்ற கேள்வியை தொடர்ச்சியாக எடுத்து வருகின்றோம். இந்த குடியுரிமை சட்டத்தை குறித்து பேசணும் என்றால் ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வோடு இணைத்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்பு குஜராத்திலே ஒரு வணிகர் இருந்தார், பிரேம்ஜி தக்கார் என்று பெயர். பிரேம்ஜி தக்காரும் அவரது மகனும் குஜராத்தினுடைய மீன்பிடி பகுதியில் மீன்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை செய்து வந்தார்கள். இவர்கள் அந்த குஜராத் பகுதியினுடைய ஒரு பழமைவாத இந்துத்துவ இந்து சாதியை சார்ந்தவர்கள், ரஜபுத்த சாதியை சார்ந்தவர்கள், சைவ உணவை மேற்கொள்ளக்கூடியவர்கள். சைவ உணவை மேற்கொள்ளக்கூடிய இந்த ஆரிய சாதியை சார்ந்த நீங்கள் எப்படி மீன்பிடித்தல் தொழிலில் ஈடுபடலாம் என்று சொல்லி அவர்களை சாதியை விட்டு விலக்கி வைக்கிறார்கள். அந்த குடும்பம் சாதியை விட்டு விலக்கி வைக்கப்பட்ட பிறகு தங்களது பொருளாதாரத்தையும் தொழிலையும் முன்னேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கராச்சிக்கு குடிபெயர்கிறார்கள். கராச்சிக்கு சென்ற பிறகு இந்த தொழிலையும் கைவிட்டு விட்டு வேறு தொழிலை அவர்கள் பொருள் ஈட்டுகிறார்கள். பொருளை ஈட்டிய பிறகு திரும்பவும் அவர்கள் சொந்த ஊருக்கு திரும்பி வந்து தங்களை இந்த சாதியில் மீண்டும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கேட்ட பொழுது அந்த சாதியை சார்ந்தவர்கள் இந்துத்துவவாதிகள் அவர்களை தங்கள் சாதிகளில் இணைக்க மறுக்கிறார்கள். இதனால் கோபம் கொண்ட அந்த பிரேம்ஜி தக்கார் தனது குடும்பத்தை இஸ்லாமிய மதத்திற்கு மாற்றுகிறார். அந்த இஸ்லாமிய மதத்திற்கு மாறிய குடும்பத்தினுடைய ஒரு குழந்தை, எலும்பும் தோளுமாக இருக்கக்கூடிய அந்த குழந்தை குஜராத்திய மொழியிலே ஒரு பட்டப்பெயராக ஜின்னோ என்று பெயர் வைக்கிறார்கள். அதுதான் முகமது அலி ஜின்னாவாக மாறுகிறது. அந்த குடும்பம் இந்துத்துவ குடும்பத்திலே, சாதி சனாதன குடும்பத்திலே இருந்த ஒரு குடும்பம் இவர்களுடைய சாதி வெறியின் காரணமாக இஸ்லாமிய மதத்திற்கு மாறுகிறார்கள் என்பதுதான் வரலாறு. இந்த சாதி வெறியை இந்த கும்பல் செய்யாமல் இருந்திருக்கும் என்றால் பாகிஸ்தான் என்கிற நாடே பிறந்திருக்காது, பாகிஸ்தான் என்கிற நாட்டிற்கே தேவை ஏற்பட்டிருக்காது. ஜின்னா ஏன் அவ்வளவு பிடிவாதமாக பாகிஸ்தான் பிரிவினையில இருந்தார் என்பதை பற்றி ஆய்வு செய்யும் பொழுது சொல்லுகிறார்கள், இந்த சாதி வெறியில இந்துத்துவ சாதி வெறியர்கள் காட்டிய அந்த சாதி வெறி இந்துத்துவ மதவெறிதான் அவரை இந்த மதத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்பது மட்டுமல்ல, தங்கள் மக்களுக்கென்ற ஒரு நாட்டை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற வேட்கையை உருவாக்கியது என்று சொன்னார். இப்படியாக இந்த மதத்திலே இருக்கக்கூடிய சாதிய அந்த ஒடுக்குமுறைக்காக அதில் வெளியேறியவர்கள்தான் இங்கே இஸ்லாமியர்கள் இருக்கார்கள் ஒழிய இவர்கள் அரபு நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல. உண்மையிலே இங்கே இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் இந்த சட்டத்தை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய உயர் சாதி பார்ப்பனிய பணியா கும்பல் தான். ஆகவே தான் இந்த சட்டத்தை நாம் எதிர்க்கின்றோம். இந்த சட்டம் என்பது இப்பொழுது அடுத்த கட்டத்தை நகர்த்துகிறார்கள். அவர்கள் தேசிய குடியுரிமை பதிவேடு என்று பேசினார்கள், பிரதமர் பேசுகிறார், நாங்கள் அப்படியெல்லாம் சொல்லவில்லை என்று சொல்லுகிறார், ஆனால் அமைச்சர்கள் அதை நாங்கள் கொண்டு வருவோம் என்று பேசுகிறார்கள். இப்பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பிலும் கூட அவர்கள் இது போன்ற விவரங்களை கேட்பதற்குரிய அனைத்து முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. மக்கள் தொகை வேறு, குடிமக்கள் வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டும் வேறு, பாப்புலேஷன் வேற, சிட்டிசன்ஷிப் வேற. ஆனால் இவர்கள் பாப்புலேஷனுக்காக கொண்டு வரக்கூடிய இந்த சட்டம் என்பது குடியுரிமைக்கான சட்டத்தினுடைய வடிவத்தை ஒத்ததாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய சதியை, சூழ்ச்சியை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் தான் ஒத்துழையாமை இயக்கம் வேண்டும் என்று அறிந்தவராய் அவர்கள் நேற்று பேசியிருக்கின்றார். நாம் இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு விவாதிக்க வேண்டியது இருக்கிறது. தமிழ்நாட்டிலே இங்கே ஈழத்தமிழர்களுடைய குடியுரிமை என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லி வருகிறோம், தமிழர்கள் இந்துக்கள் அல்ல, தமிழர்கள் இந்துக்கள் அல்ல. இதைத்தான் இப்பொழுது பாஜக சொல்லுகிறது, ஈழத்தமிழர்கள் இந்துக்கள் அல்ல என்று. அவர்களுக்கான குடியுரிமையை மறுத்து வருகிறார்கள். 35 ஆண்டுகளாக இங்கே இரண்டாம் தர குடிமக்களாக வாழக்கூடிய ஈழத்தமிழர்கள் ஏன் குடியுரிமை மறுக்கிறார்கள்? அவர்கள் தமிழர்களையும் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தி வருகிறார்கள். தமிழர்களை மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தேசிய இன மக்கள் மீது இது போன்ற ஒடுக்குமுறை நிகழ்த்துகிறார்கள். பார்ப்பன பணியாவுக்கான நாடாக இந்த நாடு இருக்கிறது என்று தந்தை பெரியாரிலிருந்து அண்ணல் அம்பேத்கர் அனைவரும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த நாடை திரும்பவும் அந்த வரையறைக்குள் கொண்டு சேர்க்க விரும்புகிறார்கள்.
இந்துத்துவ மனதர்மத்தினுடைய அடிப்படை நாதமாக இருக்கக்கூடிய தகுதிப்படுத்தல் என்பதை நாம் ஒருபொழுதும் ஏற்றுக்கொண்டு விட முடியாது. இது தகுதிப்படுத்தல் தகுதிப்படுத்தல் என்பதை திரும்ப திரும்ப முன்வைக்கிறார்கள். உனக்கு கல்வி கற்க தகுதி இருக்கிறதா, மருத்துவக் கல்லூரிக்கு தகுதி இருக்கிறதா, வேலை செல்வதற்கு தகுதி இருக்கிறதா, இந்தியாவினுடைய அங்க வேலை வாய்ப்பில அரசு வேலை வாய்ப்பில நீங்கள் எல்லாம் பங்கு பெறுவதற்கு தகுதி இருக்கிறதா, நீங்கள் சொத்து வைப்பதற்கு தகுதி இருக்கிறதா, நீங்கள் குடிமக்களாக இருப்பதற்கு தகுதி இருக்கிறதா கேட்கிறார்கள் இப்பொழுது. அதனால்தான் நாம் எதிர்க்கின்றோம். தகுதிப்படுத்தல் என்கின்ற ஒன்று காலம் காலமாக பார்ப்பனியத்தின் சூழ்ச்சியாக இருக்கிறது. யார் யாரை தகுதிப்படுத்துவது? இந்த நிலம் எங்கள் நிலம், நாங்கள் இந்த நிலத்தில் குடி மக்கள், நாங்கள் முடிவு செய்கிறோம் யார் இந்த மண்ணின் மைந்தர்கள் என்று. நேற்று இத்தாலியில் இது குறித்து விவாதம் வருகிறது. இத்தாலிக்கு வந்து 10 ஆண்டுகள் கடந்த பிறகு அந்த குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்ற சட்டம் முன்மொழியப்பட்டிருக்கிறது. இது குறித்து வெளிப்படையான விவாதங்கள் அங்கு நடந்து கொண்டிருக்கின்றன. அதுவரை இத்தாலியில ரத்த சம்பந்தமாக இருந்தவர்கள் மட்டும்தான் குடியுரிமை என்ற வாதம் என்பது இப்ப மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது, விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் நாடுகள் நாகரிகம் அடைந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த நாட்டை இவர்கள் காட்டுமிராண்டி நாடாக மாற்ற விரும்புகிறார்கள், பார்ப்பனியத்தின் ஆதிக்கத்தில் கொண்டு செலுத்த விரும்புகிறார்கள். இதை ஒருபொழுதும் நம்மால் அனுமதிக்க விட முடியாது, ஒருபொழுதும் அனுமதித்து விட முடியாது. இந்த நாட்டிலே இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், தென்னிந்தியாவிலே ஆங்கிலேயருக்கு எதிரான புரட்சியை கட்டமைத்ததிலே ஹைதர் அலியும் திப்பு சுல்தான் தவிர வேறு யாரை சொல்லிவிட முடியும்? இவர்களால் யாரால் குறிப்பிட முடியும்? திப்பு சுல்தானும் ஹைதர் அலியும் இல்லை என்றால் தென்னாட்டின் புரட்சிப்படை என்பது இருந்திருக்காது. ஜம்பு தீபகற்ப பிரகடனம் என்பதிலே அவர்கள் வைத்த அந்த ஜம்பு தீபகற்ப பிரகடனத்தில் பின்புலத்தில் ஹைதர் அலியும் திப்பு சுல்தான் எடுத்த முயற்சிகள் தானே ஒழிய வேறு எதுவும் கிடையாது. பாஞ்சாலங்குறிச்சியில் எழுந்த போராட்டம், மருது சகோதரர்களுடைய போராட்டம், திண்டுக்கல் வேல்நாக்கினுடைய போராட்டம், கோயம்புத்தூருடைய போராட்டம், கேரளத்தினுடைய போராட்டம் மற்றும் வட கர்நாடகத்திலும் கொங்கணி பகுதியிலும் எழுந்த போராட்டங்கள் இவை அனைத்தும் இணைத்த புள்ளிகளுக்கு ஹைதர் அலியும் திப்பு சுல்தான் தான் வடிவமைப்பாக இருந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தென்னிந்திய புரட்சி படையை வடிவமைத்தல இந்த இஸ்லாமிய தலைவர்களை தவிர வேறு யாரை குறிப்பிட்டு விட முடியும்? வேறு யாரை சொல்லிவிட முடியும்? வரலாறை பேசுவோம் பாருங்கள், பேச மறுக்கிறார்கள். கோயம்புத்தூர் கோட்டை தகர்ப்பதற்காக சென்ற அந்த படைகளிலே அந்த புரட்சி படைப்பட்டவர்கள் எத்தனை பேர் இஸ்லாமியர் என்ற பட்டியலை பார்ப்போம், எத்தனை பேர் உயிர் சமூகத்தை சார்ந்த என்ற பட்டியலில். இந்தியா முழுவதும் புரட்சி படையில் இருந்தவர்கள் யார்? உயிர் கொடுத்தவர்கள் யார்? இந்த தேசத்திலே அந்நிய ஆதிக்கத்தை விரட்ட வேண்டும் என்று போர் புரிந்தவர்கள் யார்? நாங்கள் தான், நாங்கள் தான். உங்கள் வம்சத்தை சார்ந்தவர்கள், உங்கள் குலத்தை சார்ந்தவர்கள் ஆங்கில அரசோடு சேர்ந்து என்று சதி புரிந்தார்கள், காட்டிக் கொடுத்தார்கள் என்பதுதான் வரலாறாக இருக்கிறது. ஆகவே தமிழர்களே, தோழர்களே, இந்தியா முழுவதும் இந்த புரட்சி கொழுந்து விட்டு எரிகிறது. இது என்பது இந்த சட்டத்தை திரும்ப பெறு என்ற கோரிக்கை அல்ல, இந்துத்துவ அரசே வெளியேறு என்கின்ற முழக்கத்தை தான் முன்வைக்க வேண்டும். நீ எங்களுக்கு தேவையில்லை, பாஜக அரசு வேண்டியதில்லை, மோடி அரசு வெளியேற வேண்டும், அமித்ஷா வெளியேற வேண்டும். இரண்டும் கூட்டு குற்றவாளிகள். குஜராத் இனப்படுகொலை எல்லாம் மறந்துவிடக் கூடாது. இவர்களை தமிழ்நாடு ஒருபொழுதும் அங்கீகரிக்கவில்லை, தமிழ்நாடு நிராகரித்தது. அந்த திமிரில் பேசுகின்றோம், பாஜகவே வெளியேறு, எங்களை ஆட்சி செய்வதற்கு, எங்கள் மீது சட்டங்களை திணிப்பதற்கு, உனது திட்டங்களை நகர்த்துவதற்கு நாங்கள் ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டோம். தமிழ்நாடு உனக்கு வாக்களிக்கவில்லை, உன்னை எட்டி உதைத்து விரட்டி இருக்கிறது, விரட்டி இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் உனக்கு இடம் கிடையாது, ஒரு கவுன்சிலர் பதவி கூட யோக்கியது இல்லாத இந்த கட்சிக்கு, இந்த ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு தமிழ்நாட்டில் நிரந்தரமாக இடம் இல்லை என்பதை நாம் உறுதி செய்வோம். அதற்குரிய போராட்டத்தை வடிவமைத்த அனைத்து தோழர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.